ஃப்ரெண்ட்ஸ் நான் டிவோனா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இந்த வால் டெக்கரே பண்ண போகிறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கிட்டு நான் வந்து குவிக்காக ஓட்டணுன்றதுக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஃபெவிபாண்ட் வச்சு இந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ வந்து இதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணி மொத்தம் வந்து 9 பீசஸ் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெலாம் நம்ம வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்து நான் இதை எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன் நீங்கள் பிளாக் கலர் இல்லாமல் கோல்ட் கலர் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணுற கிராஃப்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற சைடை வந்து நம்ம வாலில் ஒட்டிடுவோம்ல அதனால் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தா போதும் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் இப்போ நான் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிடலாம் ஸோ நான் அசம்பிள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கூட அசம்பிள் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி அசம்பிள் பண்ணுறேன்னா இந்த 9 பீசஸையும் வச்சு இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதே மாதிரி நான் அசம்பிள் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறேன் அவ்வளோதான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணி ஒட்டிட்டேன் இப்போ நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வாலில் ஒட்டிட்டு காமிக்கிறேன் ஸோ நம்ம வாலில் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நான் இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ